ஓம் சாந்தி. அனுபவ களஞ்சியம் என்னும் நிகழ்ச்சியினாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது தாதி ஜானகி அவர்களின் பிரம்ம பாபாவுடனான வாழ்க்கை அனுபவங்கள். தாதி அவர்களுக்கு 11 வயது இருக்கும் பொழுது பள்ளிக்கு சென்று 3 ஆண்டுகள் மட்டுமே படித்துவிட்டு நின்று விட்டாராம். தாதிக்கு பள்ளி படிப்பில் அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் சமய புத்தகங்களான கிராந்த், விச்சாசாகர், பகவத்கீதை, பாகவதம் போன்ற புத்தகங்களை வீட்டிலேயே படிப்பதற்கு ஆர்வம் கொண்டிருந்தாராம். தாதிக்கு சுக்மணி மீது அதிக அளவு நம்பிக்கை இருந்ததாம். இதனால் அண்டை வீட்டார் யாராவது இறந்து விட்டால் தாதியை அழைத்து சுக்மணியை வாசிக்க செய்து வாயில் நீரை ஊற்ற செய்வார்களாம். இதனால் அந்த ஆத்மா நல்ல ஒரு இலக்கை சென்று அடையும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததாம். இதனால் தாதியை பலருக்கும் தெரிந்திருந்ததாம். புனிதர்கள், மகாத்மாக்களுக்கு கூட தாதியை தெரியுமாம். தாதிக்கு குருமார்கள் என்று யாரும் கிடையாதாம். தாதிக்கு ஒரு குருவுக்கு சீடராவதற்கோ அல்லது சிஷ்யராவதற்கோ எவ்வித விருப்பமும் இல்லையாம். சிறு பிராயத்திலிருந்தே உலகாய விஷயங்களை கேட்பதில் தாதிக்கு துளியும் விருப்பம் இல்லை. வளர்ந்து வரும் பொழுது பக்தி வழிபாடு என்பது அதிகளவு செய்யாவிட்டாலும் கடவுளை பற்றிய தேடல் என்பது தாதிக்குள் அதிகரித்து கொண்டே இருந்ததாம். இதனால் கோவிலுக்கு சென்று வயதானவர்கள் யாராவது கடவுளை பற்றி பேசும் பொழுது அவர்களோடு அமர்ந்து மிகுந்த ஆர்வத்தோடு கேட்பார்களாம். ஆன்மீக விஷயங்கள் மற்றும் கடவுளை பற்றிய விஷயங்களை கேட்பதில் தாதிக்கு அதிகளவு ஆர்வம் இருந்ததாம். ஒரு முறை தாதியின் தந்தை தாதியை சிகார்பூர் என்ற ஊருக்கு அழைத்து சென்றிருந்தார். அது வியாபாரிகள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கு தாதியின் தந்தை போன்றே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தங்கியிருந்தார்களாம். அந்த நபர் அதிகாலையிலேயே எழுந்து பூஜை செய்யக்கூடிய இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். இதனை தாதி கவனித்தார். தனது தந்தை பூஜை செய்யும் பொழுது மந்திரங்கள் உச்சரிப்பார். ஆனால் இவர் பூஜையும் செய்யவில்லை, மந்திரங்களும் உச்சரிக்கவில்லை. ஆனால் அவருடைய நெற்றி மட்டும் மிகவும் பிரகாசமாக இருந்ததாம். தாதி அவரிடமே சென்று கேட்டாராம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த நபர் எந்த பதிலும் கூறவில்லை. ஒருவேளை தான் சிறு பிள்ளையாக இருப்பதால் எனக்கு பதில் கூறவில்லையோ என்று நினைத்தாராம். பிறகு மீண்டும் தாதி அவரை வற்புறுத்தினாராம், நீங்கள் பூஜையும் செய்யவில்லை, பகவத்கீதையும் படிக்கவில்லை, மந்திரங்களும் உச்சரிக்கவில்லை, பிறகு என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். பல சிரமங்களுக்கு இடையில் நான் விஷ்ணுவை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தாராம். இதனால் அவர் ஒரு உண்மையான பக்தர் என்பதை தாதி புரிந்து கொண்டார்களாம். எப்படி தியானம் செய்கிறீர்கள் என்று தாதி கேட்டதற்கு, இதற்கு நான் எப்படி பதில் சொல்வது, நான் எனக்குள்ளேயே விஷ்ணுவை தியானித்து அமைதியை அனுபவம் செய்கிறேன் என்று பதிலளித்தாராம். கடவுள் மீது தாதி கொண்டிருந்த தீவிரமான அன்பை பார்க்கும் பொழுது வயதானவர்கள் அனைவரும் தாதியை அதிக அளவு நேசித்தார்களாம். தாதிக்கு அதிகாலையிலே எழக்கூடிய பழக்கம் இருந்ததாம். அதிகாலையில் பகவத்கீதையை படித்துவிட்டு உலாவ செல்வார்களாம். 1937 ஒரு நாள் காலை பொழுது தாதியும் அவரது தந்தையும் உலாவ செல்லும் பொழுது பிரம்ம பாபாவை சந்தித்தார்களாம். பிரம்ம பாபா உலாவ சென்று விட்டு திரும்பி கொண்டிருந்தார். பாபா இவர்களை பார்த்ததும் பாபாவிற்கு தெரிந்து விட்டது. பாபா மிகுந்த அன்போடு தாதிக்கு திருஷ்டி கொடுத்தார்களாம். தாதி லேசான தன்மையை அனுபவம் செய்தாராம். அவருள் கடவுள் இருப்பதை போல தாதி உணர்ந்தார்களாம். அந்த நேரத்தில் அவரே எனது தந்தை, அவர்தான் கடவுள் என்று எண்ணினாராம். நான் நீண்ட நாட்களாக கடவுளை தேடிக்கொண்டிருந்தேன், இறுதியில் கடவுளை கண்டுவிட்டேன். அந்த கணம் முதல் தாதி பாபாவுடைய உறவு முறையில் தொடர்பு படுத்தப்பட்டும் அவரால் ஈர்க்கப்பட்டதும் உணர்ந்தார்களாம். ஏனென்றால் பாபாவிடம் அத்தகைய சக்தியும் கவர்ச்சியும் இருந்ததாம். ஓம் மண்டலி ஆரம்பிக்கப்பட்ட போது தாதி வருவதும் போவதுமாக இருந்தார்களாம். பெயர் அளவிலேயே தாதி வீட்டில் இருந்தார்களாம். ஆனால் அவருடைய புத்தியானது எப்பொழுதுமே இறைவனோடு
தாதியோடு தொடர்பு படுத்தப்பட்டிருந்ததாம். எவ்வாறாயினும் தாதியினுடைய தந்தை பொதுமக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டு தாதிக்கு திருமணம் செய்வதில் அக்கறை கொண்டிருந்தார்களாம். தாதிக்கு செல்வமும் சொத்துக்களும் அதிகளவே இருந்ததாம். பக்தியும் மகத்தான தர்மமும் இருந்ததாம். இருப்பினும் தாதியினுடைய கண்கள் அதனால் ஈர்க்கப்படவில்லை. உள்ளார்த்தமாக தாதி விருப்பமின்மையை கொண்டிருந்தார்களாம். ஆகையால் தான் இவ்வுலகத்திலோ அல்லது இவ்வுலக மக்களிடவோ சிக்கி கொள்ள கூடாது என்ற நம்பிக்கையை எப்பொழுதும் தாதி உள்ளார்த்தமாக கொண்டிருந்தார்களாம். தாதிக்கு திருமணம் நடந்ததா இல்லையா, இதனை பற்றி அடுத்த அங்கத்தில் பார்க்கலாம். ஓம் சாந்தி.